நம்ம வந்து இந்த ஒரு பாக்ஸ் பூம்புகார் பூம்புகார் கொடுத்துருக்கு. அந்த பூம்புகாரில் பற்றி நம்ம செஞ்சுக்கிறோம். அந்த பூம்புகார் அப்படிங்கிறது இந்த சதர்ன் கொரமண்டல் கோஸ்ட் மோஸ்ட்லி வித் இன் த டெரிட்டரி ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் இன் திக் வித் ஹிஸ்ட்ரி. பூம்புகார் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நிறையா படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம் நடந்த வரலாறு அங்கே தான் சொல்கிறாங்க. இளங்கோடி எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் தமிழில் நிறையா படிச்சிருப்பீங்க. அதில் உள்ளது தான் இந்த நம்ம பூம்புகார் அப்படிங்கிறது. ஒரு பண்டைய கோவலன் கண்ணகி மாதவி இந்த நடக்கு வாழ்க்கை வரலாறு நடந்ததாகவும் அந்த இளங்கோடிகள் அங்கே எழுந்த கதை எழுதுனதாகவும் நீங்கள் இப்போ படித்திருக்கலாம். நியரஸ்ட்டு மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்னு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் பார்க்கலாம். பூம்புகார் போனீங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே என்ன சார் அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஹிஸ்ட்ரி இஸ் நாட் ஓன்லி த யூரோப்பியன் கலோனியலைசேஷன் பட் கோஸ் டு பேக் டு த ஆன்சியன் டைம்ஸ் ஆஃப் அண்ட் த மெனி பிளேசஸ் அலாங் வித் த கோஸ்ட் வேர் த சென்டர்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட். உலகளாவிய அதாவது இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு வர்த்தகம் நடைபெறக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்துச்சு. ஒன் சச் பிளேஸ் வித் செட் டு த ஹாவ் த ஃப்ளோரிஷ்டு ஃப்ரம் த 2200 BC ஆன்வேர்ட்ஸ் ஆஃப் த பூம்புகார். என்னது கிறிஸ்து என்னது பர்த் ஆஃப் கிறிஸ்டி தான் இந்த 200 BCங்கிறது. ஆன்வேர்ட்ஸ் ஆஃப் பூம்புகார் முக்கியமான ஒரு வணிப ஸ்தலமாக இருந்துச்சு, வியாபார ஸ்தலம் வணிக ஸ்தலம் இந்த பூம்புகாருங்கிறது. இந்த சீசைட் டவுன் விச் வாஸ் ஒன் ஆஃப் த செகண்ட் கேபிட்டல் ஆஃப் த சோலா டென்சிட்டி அண்ட் த மேஜர் சென்டர்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வித் த போத் ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் பீப்புள். அந்த என்னது ஈஸ்டர்ன் கிழக்கு மற்றும் மேற்கத்திய மக்கள் நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ண இடமாக இருந்த இடம் கடல் கோளால் அழியப்பட்டது. அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். இந்த சில்க் அப்பியர்ஸ் த மேஜர் ஐட்டம் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஃபார் த ஹியர். இந்த சில்க் அப்படிங்கக்கூடியது பட்டு அப்படிங்கக்கூடியது முக்கியமான ஒரு எக்ஸ்போர்ட் ஐட்டமாக இருந்துச்சு. எங்கே பூம்புகாரில் எது பூம்புகாரில் முக்கியமான ஒரு மேஜர் ஐட்டம் என்னது சில்க்கு. நோட் பண்ணுங்கள். இந்த ஆன்சியன் போட் டெஸ்ட்ராய்டு இந்த நவ் ஃபவுண்ட் பை த ஆர்கியாலஜிஸ்ட் சப்மர்ஜிட் ஆஃப் த ஆஃப் கோஸ்ட் ஃபார் த அப் டு 5 கிலோமீட்டர்ஸ் அண்ட் எரோசன் ஆஃப் த லேண்ட் அண்ட் சுனாமி வாஸ் சைட்டட் த பாசிபிள் காசஸ். என்ன சொல்கிறாங்க, தற்போது பழைய காலத்தினுடைய பூம்புகார் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பூம்புகார்லேருந்து 5 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அது எதனால் இருக்கலாம், சுனாமியாலேயோ இல்லை இயற்கை சீற்றங்கள்னாலேயோ இல்லை பேரழிவுனாலேயோ அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது இந்த பூம்புகாரனுடைய சிறப்பு அம்சம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நிறையா பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. நமக்கு ஃபுல்லாகவுமே புக் பேக் கொஸ்டின் கிடையாது, இன்டீரியரான கொஸ்டின் எடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு சில பேர் இல்லை மற்ற சப்ஜெக்ட்லாம் ஃபுல் மார்க் எடுக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். நம்ம காமர்ஸ்லேயும் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் இது, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாகவே இருக்காது. நம்ம ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம நேரடி வகுப்புகள் வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா, அதனால் கொஞ்சம் கிளாஸு நம்ம இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அப்படி வந்து கூகுள் மீட்டு நம்ம அதுலேயும் பண்ணுவோம். இப்போ நம்ம என்னென்ன இதுலையெல்லாம் முக்கியமானது பார்த்தோமோ இதெல்லாம் நான் கூகுள் மீட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யாரும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூப்பா. நம்ம பூம்புகாரை பற்றி பார்த்தோம். இதனுடைய பூம்புகாரனுடைய பழைய படம் தான் அந்த நம்ம நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது நீங்கள் நெட்லேயே நீங்கள் இப்போ கொடுத்து பார்க்கலாம். பூம்புகார் எப்படி இருந்துச்சு, இதனுடைய பழைய படங்கள்லாம் வரிசையாக கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறது. இங்கே தான் உங்களுக்கு முத்து பவளம் அதுக்கப்புறம் சில்க்கு இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பல நாடுகளுக்குலேருந்து இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த பூம்புகார் எப்படி பூம்புகார்னு புகார் அப்படிங்கிறது தான் பிறகு பூம்புகார் அப்படின்னு சொல்லி மாறுனுச்சு. கோவலங்கண்ணையினுடைய வாழ்க்கை வரலாறு நடந்த சம்பவங்களை தான் நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. இது இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. அங்கே எப்படி எப்படியெல்லாம் பழைய படங்கள் என்ன இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய ஆன்லைன் நெட்டில் நான் பார்த்து தேடி எடுத்தது படங்கள் தான் இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது நீங்கள் நான் பார்த்தது வந்து நான் செல்லில் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் நேரடியாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் கூட நீங்கள் உங்கள் செல்லிலேருந்து பார்த்து எடுத்துக்கலாம், இன்னும் தெளிவாக தெரியும். நீங்கள் பாருங்கள் இவ்வளோ படங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பழைய காலத்தில் கிடைக்கப்பட்டது. தற்போது கடல் கோளர் அழியப்பட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரசன் பூம்புகார்லேருந்து உள்ள ஒரு கடலுக்குள்ளே 5 கிலோமீட்டருக்குள்ளே அது இருக்குது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையாக என்னங்கிறதுக்கானதுங்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நெட்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இல்லை இப்போ தற்போது கலைஞர் ஆட்சி காலத்தில் அது சிறப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. புதுப்பிக்கப்பட்ட படங்களும் இதில் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் நான் வரிசையாக பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பூம்புகார்னு கொடுத்தீங்கன்னா இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே அங்கேருந்து எடுக்கப்பட்ட சிலைகள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூராவுமே. இதில் பாதி பிரசன்டில் உள்ளதும் தற்போதில் உள்ளது இந்த கீழே பார்த்துக்கிட்டு காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு கீழே உள்ளதெல்லாம் பாதி பிரசன்டில் உள்ளது. மேலே உள்ளது பூராவுமே ஓல்டு பிக்சர்ஸ் ஏற்கனவே கிடைக்கப்பட்டது. கடலில் வந்து நம்ம அகழ்வராய்ச்சி பண்ணும்போது அதிலேருந்து கிடைத்து எடுக்கப்பட்ட சில சிலைகள்லாம் வச்சுருக்காங்க, அருங்காட்சியகம் மாதிரி வச்சுருக்குறாங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சின்னா நீங்கள் போய் பார்க்கலாம்.
பூம்புகார் உங்கள் பக்கம் தான், திருவாரூர் டிஸ்ட்ரிக் தான், உங்கள் டிஸ்ட்ரிக் தான். அதாவது இப்போ நீங்கள் முத்துப்பேட்டில் தானே படிக்கிறீங்க, அது திருவாரூர் டிஸ்ட்ரிக் தான், அடுத்த டிஸ்ட்ரிக் தான், அது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் நம்ம போய் என்ன பண்ணலாம், இது ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது, நம்ம போய் பார்க்கலாம். இங்கே தான் நம்ம வந்து வியாபாரம்லாம் எப்படி பண்ணாங்க ஆதி காலத்தில் அப்படி அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இருக்குது. இந்த கொடுத்து மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, இது உங்களுக்கு ஒரு ஆதாரத்துக்காக இப்போ இதை நான் உங்களுக்கு சேர்த்துருக்கேன். தேங்க்யூ.